மீட் பண்ணலாமான்னு கேட்டேன் அப்புறம் மீட் பண்ணி பேசணும் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படத்தை பார்த்துட்டு மீட் பண்ணி இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு ஸ்கிரிப்ட் படித்தேன் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் டாக்டர் ஓகே அப்போ கோலமாக முடிச்சிருந்தாரு டாக்டர் ஸ்கிரிப்ட் ஓகே ஸோ டாக்டர் முடிச்சுட்டு தலைவரோட இப்படி ஒரு படம் பண்ண போறேன்ற அப்ரோச்சோட வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது எப்படி இருந்தது அண்ட் அந்த டிஸ்கஷனில் என்ன நான் பேசிட்டு இருந்தீங்க சென்னையில் தான் இருந்தால் கால் பண்ணார் கால் பண்ணி இந்த மாதிரி எப்படி அவைலபிள் நீங்கள் நான் ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டு நீங்கள் எப்படி அவைலபிள் அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அவைலபிளாக தான் இருப்பேன் இந்த மாதிரி இந்த ஜெயிலில் இருந்த படம் பண்ணலாமான்னு கேட்டார் பண்ணலாமாவா கண்டிப்பாக பண்ணலாம் ரஜினி சார் படம் நெல்சன் அந்த காம்பினேஷன் திரும்பி வரேன் ஸோ நான் தலைவர் ஃபேன் வரேன் அதனால ஓகே போக போயிண்டிதானே ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அவுட் அண்ட் அவுட் ஒரு தலைவர் வெறியர்களாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த அட்மாஸ்பியர்ன்றது எப்படி இருக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த படத்துலேருந்து ஒரு டேக்அவே அப்படின்னா அது என்னவாக இருந்தது இல்லை மெயினாக அந்த தலைவர் வெறிகள்னு நானும் கிரண் சார் ஆர்ட் டைரக்டர் வந்து பயங்கர தலைவர் வெறியர் எப்படின்னா சின்ன வயசில் அவர் வரைய ஆரம்பித்ததே வந்து ஓகே ரஜினி ரஜினி சாரோட பெயிண்டிங்லேருந்து அவர் ச ஏழு வயசு எட்டு வயசு அப்படிலாம் வரைய ஆரம்பிச்சிட்டாரு அப்போவே ரஜினி சாரோட பெயிண்டிங்லாம் வச்சு தான் வரைஞ்சு அந்த மாதிரி அவர் பாடி லாங்குவேஜ் பார்த்து நிறைய இமிடேட்லாம் பண்ணார் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே ரஜினி சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்து ஸோ ரசிக்கிட்டே இருப்போம் ஆன் ஆன் செட் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேன் கிளப் ஷூட் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் முந்தின படம் அண்ணா அதுக்கு முன்னாடி பேட்டை வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் வந்து சினிமாட்டோகிராஃபி ஒரு பெரிய பங்கு வச்சு பிகாஸ் ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும் இல்லை லைட்டிங்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக பேசப்பட்டது அதே மாதிரி ஜெயிலர்லையும் பெருசாக பேசப்பட்டிருக்கு அப்படின்றத நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லை எனக்கு ரொம்ப அது ஒரு ப்ளெஸிங் தான் நினைக்கிறேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணது அண்ட் லக்கி டூ பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் இந்த எல்லாரும் இவ்வளோ அப்ரிசியன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை பேசிக்காக சினிமாகிராஃபி வைஸ் வந்து இவ்வளோ பேர் ரஜினி சாரோட லுக்கை பற்றி சொல்கிறாங்க விஷுவல்ஸ் பற்றி சொல்கிறாங்க லென்சிங் பற்றி பேசுகிறாங்க லைட்டிங் பற்றி பேசுகிறாங்க அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை இப்படி ஒரு ரிசெப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பற்றி பேசுகிறாங்க ஸோ அது வந்து அந்த அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னொன்று இந்த பேட்ட விஷயம் கேட்டீங்களா திரு சார் வந்து எனக்கு அந்த ஷோ கேஸ் பார்த்துட்டு கால் பண்ணார் ட்ரெய்லர் பார்த்துட்டு பேசுனாரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் தான் அவர்கிட்ட சார் நான் எனக்கு அதாவது இந்த ஜுவலரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ் வச்சு ஷூட் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் அந்த ஆரஞ்ச் டோன் அப்படிலாம் இருக்கும் எடுக்கும்போதே நான் எங்களுக்குள்ளேயே பேசிக்கணுமா ஒரு வேலை பேட்டை மாதிரி இருக்கும் அந்த கலரு அதெல்லாம் ஸோ அதெல்லாமே நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக பார்த்து பார்த்தா போனோம் ஏன்னா பேட்டை நீங்கள் ரொம்ப நான் ரொம்ப பேசப்பட்டுச்சு விஷுவலாக அந்த இப்போ ஒரு சிலுவேட்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறோம் நாங்கள் கொஞ்சம் க்ளோஸாக அந்த சோனில் தான் ட்ரை பண்ணுவோம் பட் கொஞ்சம் அந்த ஸ்பேஸில் இல்லாத அளவுக்கு ஒன்று ஓகே டிஃப்ரென்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணோம் டிஃப்ரென்ஷேட் பண்ணதில் எது சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு இன்ட்ரவெல் இன்ட்ரவல் எனக்கு இன்ட்ரவல் எனக்கு வந்து எனக்கு எடுக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது அவர் ரஜினி சார் கேரி பண்ண விதம் அந்த ரைட்டிங்கு அப்புறம் அந்த ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபான வே ரொம்ப ரொம்ப அன்கன்வின்சலான ஒரு ஃபைட்டில் அது ஹீரோ உக்காந்துருக்காரு ஹீரோ லாஸ்ட்டாக தான் அடிக்கிறார் அது வரைக்கும் ஃபைட் நடந்துட்டே இருக்கு டென்ஷன் இருக்கு வெறும் டிராமாலே ஒரு டென்ஷன் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பிளேவாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் போதே அது ஒரு வாவ் அப்படி இருந்தது இப்போ ரஜினி சாரோட ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் இல்லை கண்ணாடியாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எடுத்த விஷயங்கள் அவர் ஹேரை வந்து நாங்க ரொம்ப பர்டிகுலராக பார்த்தோம் அந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து இந்த நைன்ட்டீஸ்ல ரஜினி சார் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும் ராஜா அதெல்லாம் அந்த ஸ்ட்ராண்ட் ஸ்டாண்டாக இருக்கும் அவரோட முடி ஸோ அது அதுக்கப்புறம் அந்த ஆஃப்லேட்டை விக்க வைக்கும்போது சிவாஜியில் இருக்கும் ஆஃப்லேட்டை அந்த விக் வைக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆன மாதிரி தான் எனக்கு வந்து அதை மட்டும் நம்ம கன்சிஸ்டண்டாக மெயின்டெயின் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தேர்ட் டே ஃபோர்த் டே வந்து வீட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு ஸோ அந்த ஃப்ரேம் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி வச்சிருந்தோம் ஸோ மேம் வந்து அவங்களே பண்ணிவிடுவாங்க மேமும் நானும் அப்படியே வச்சு வச்சு பார்த்துருவோம் மேம் அந்த மாதிரி தானே இருக்குது அப்படி பேசி பேசி அந்த அந்த கன்சிஸ்டண்டாக அந்த ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக அந்த விக் ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ப்ளோவரெலாம் அடிச்சோன்னா கூட செம்மையாக பறக்க முடி எல்லா வ அந்த டீசர்லேருந்து கண்ணாடி படுவார் அந்த ட்ரெய்லரில் ஷோகேஸில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப ரியல் ஹேர் மாதிரி அப்படியே பறக்கும் ஸோ அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தான் ஸோ அந்த ஹேர் அவரோட லுக்கை வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணும் விக்ரம் படத்தில் வந்து கமல் சார் வந்து சொல்லுவார் அடிக்கடி வந்து ஏசினே காமிக்கிறார் லோகேஷ் அப்படின்னு இந்த மாதிரி நெல்சன் வந்து தலைவரோட படத்தையே ஏதாவது ஒன்று காமிச்சிடு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான ஒரு இன்சைட் வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்கள்கிட்ட ஃபிரேம் வைஸ் காமிச்சிருக்கா இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே காட்டாதில்ல நெல்சன் அந்த நெல்சன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃப் பேசுகிறது தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஃபரென்ஸு அந்த மாதிரிலாம் கூட டிஸ்கஸ்ஸே பண்ண மாட்டார் பெருசாக ஏன்னா அவர் அவரே அவரோட அவரோட ஹியூமரோ அவரோட ட்ரீட்மெண்ட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரிஜினலான ஒரு இது ரொம்ப ஸ்பான்டேனியஸ் அண்ட் ரொம்ப ஒரிஜினல் அதனால் வந்து அதுக்கு அதுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்டே இருக்காது ஸோ விஷுவலாக நாங்கள் வந்து இந்த ரெஃபரன்ஸை எது பார்த்தோன்னா நஜமா ஊருக்கு வெளியில் ஒரு வீடு இருந்து அப்படி இருக்கும் அதுதான் எங்களோட ரெஃபரென்ஸ் பண்ணிட்டு விஷுவலாக இருந்தது ஊருக்கு வெளியில் ஒரு வீடு இருந்தால் அந்த ஸ்ட்ரீட் லைட் வீட்டுக்குள்ளே உள்ளோம் அப்புறம் கிரேட்டர் சென்னையில் இருக்கிற மாதிரி அவுட் அவுட் சைட் ஆஃப் எக்ஸ்டென்டெட் சிட்டியில் இருக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரெஃபரன்சஸ் வந்து ஸோ அந்த சிகரெட்ஸின் கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்குல்ல ஸ்மோக்கிங் போர்ஷன் அது வந்து என் மைண்டில் வந்து அண்ணாமலை தான் ஓகே அண்ணாமலையில் அந்த அதனால தான் அந்த பேக் லைட் ஃபுல்லாகவே அந்த அந்த போல் ஏரியாவே பேக் லைட்லே தான் இருக்கும் பேக் லைட் அந்த ரிம் இருக்கும் முதுகில் பார்த்தீங்கன்னா இந்த ரிம் ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு சீனில் இவர் வர்மன் பிடிக்க போகிறாரு லாஸ்ட் சீனில் சார் பிடிக்க போகிறாரு ஸோ அப்படி இருக்குது ஸோ அதனால் அந்த புகை வந்து அந்த அண்ணாமலையில் அந்த எலெக்ஷனில் அப்புறம் இவர் வந்து உட்காந்து அடிப்பார்ல அந்த 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 மூடு இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியா அதுதான் எனக்கு ரெஃபரன்ஸ் இருந்தது டாக்டர் படம் வந்திருந்தப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அந்த ட்ரெயின் சீக்வென்ஸ்ல எடுத்தது வந்து கம்ப்ளீட்லி பிச் டார்க்கில் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ யூனோ அதை நம்ம பார்க்கும்போது அவுட் புட்டாக வேற ஒரு ஃபீல் கொடுக்குது பட் அதே மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் அது இப்படி ஷூட் பண்ணோம் பட் அவுட் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா அந்த மாதிரி வந்து வந்து எனக்கு தான் வந்து ஏன்னா நெல்சன் சொன்னது அந்த டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது அது ரஜினி சார் சொல்லும்போது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் ஒன்றால் முடியல இப்படி கை வச்சு அது அந்த அந்த சேரில் அது எப்படி உட்காந்துருனே எனக்கு இப்போ வைக்க மாதிரி பிள்ளை பயங்கரமாக அந்த மாதிரி மாசா அதில் அந்த ஒரு டைலாக்ரு உங்களால் முடியல நீங்கள் என்னால முடிஞ்சு நான் செஞ்சுட்டேன் ஆனால் சொல்லும்போது நான்லாம் பயங்கர வே பயங்கரமாக இருக்குது அந்த டெலிவரி அவர் பேசுகிறது ரொம்ப தூரம் போயிட்டேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது அதுதான் சீனை பயங்கரமாக ஆயிடுச்சு அவர் சிரிச்சுட்டே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பேசுவார் சீ சும்மா ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு சார் சீரியஸாக சொல்கிறாரு ஆனால் அவர் ஒரு ஸ்வாக சிரிச்சுக்கிட்டே சொல்றது வந்து பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு அந்த இன்டர்வல் சீன் தான் அதாவது நம்ம நம்ம ஒன்று யோசிச்சுட்டு போயிருப்போம் பர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ போயிடுச்சு ஏதாவது ஒரு ட்ரிவியாக எங்களுக்கு சொல்லுங்கள் இதில் இந்த மாதிரி ஃபுல் ஷூட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சைட் ட்ரிவியா மாதிரி ஏதாவது ஒன்று ஃபிளாஷ்பேக் போர்ஷனில் வந்து ஒரு வாக் இருக்குது ஸோ வாக் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நடந்து வருவார் அப்புறம் ஒரு பாயிண்ட்டில் பிக் பண்ணி ஃபாஸ்ட்டாக வருவார் ஸோ அந்த வாக் ஷூட் பண்ணும்போது கிம்பரில் கேமரா ஃபாலோ ஆகுது ஓகே நடந்து வந்துட்டே இருக்கார் ஸ்லோவாக வந்துட்டு திடீர்னு ஃபாஸ்ட்டாக இருப்பாரு இங்கே அவர் சொல்லவே இல்லை யாருக்குமே அவராக இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணிட்டார் நடந்து வந்துகிட்டே இருக்கார் எல்லாம் கை ஆரம்பிச்சிட்டாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு நானூறு பேர் இருக்காங்க எல்லாருமே கைத்திட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களுமே ஒரு மாதிரி மறந்துவிட்டோம் மறந்து அது அவங்க நடிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க ஃப்ரேம்லேயே இருக்காங்க ஆனால் கை இருக்காங்க ஓகே ஸோ அது பய அந்த மோமெண்ட் பயங்கரமாகச்சுன்னா அவங்க எல்லோருமே ஃபேன் ஆகிட்டாங்க அந்த பாயிண்ட்டில் ஓகே படத்தில் எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணது சிவராஜ்குமார் அவர்களோட என்ட்ரி தான் அது வந்து சான்ஸே இல்லை சில பேருக்குலாம் சிவராஜ்குமார் யார் நேரத்தில் ஆனாலும் கைத்தட்டி அடிச்சு அவ்வளோ ஆரவாரத்தை நம்மளால் தேட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிச்சு லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நானும் சிவராஜ் சார்போட அப்போ தான் ஒர்க் பண்ணுறேன் பயங்கரமாக இருந்தது அவர் அவரோட என்ட்ரி அவர் பார்க்குறது அவர் நச்சமாக டான் தான் இருந்தார் அந்த புருவத்தை ரைஸ் பண்ணி பார்க்கறது அந்த சுருட்டை அவர் பிடிச்சிட்டு வர்றது ஆக்சுவலாக இன்னும் டேக்ஸ்லலாம் நிறைய இருக்குது அவர் நடந்து வரும்போது அந்த புகை மட்டும் ஒரு அவர் மட்டும் ஒருவர் அதெல்லாம் பயங்கரமாக ரொம்ப பயங்கர மாசம் இருந்துச்சு இப்போ இப்போ நம்ம ஒன்று பார்க்குறோம்ல இந்த எஃபெக்ட் வந்து பிஜிஎம் எதுவுமே இல்லாமல் ஸ்பாட்டில் இருந்தது அந்த மாதிரி இன்னொரு மோமெண்ட் இருக்குது அந்த இந்த விஷயம் அந்த பேசணும்ல அந்த கிளைமேக்ஸாக ரஜினி சார் அந்த இது போட்டு பிடிக்கிறது அது வந்து நல்லா தெரிச்சிட்டேன் எல்லா ரெண்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வாட்டி போட்டார் நினைக்கிறேன் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எடுத்தோம் அப்படியே போறே அப்படி போடுறாரு லைஃப்பில் எனக்கு எப்படி என்னன்னே புரியலையே அதுவும் ஒன்று எப்படின்னா இந்த இந்த உங்களுக்கு எனக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஸோ அதை ஹை ஸ்பீட் ஃபேண்டமெண்ட் நிறைய லைட்ஸ் வச்சுட்டோம் ஸோ ஃபுல்லாக ஸ்கிம்மர் வச்சு சுற்றிட்டோம் ஸோ பெருசாக யாருமே நிற்க முடியாது கிளாத் எல்லா பக்கமும் க்ளாத்து லைட்டாக இருக்குது ஆளே நிற்க முடியாது யாருமே ஸோ நானும் ஃபோக்கஸ் ஃபுல்லர் இருக்காரு ஃபோக்கஸ் ஃபுல்லர் கூட இல்லை அவர் ரிமோட் போட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ நான் தான் இருக்கேன் இங்கே நானும் டாலி ஆப்ரேட்டர் மட்டும் தான் இருக்கும் இந்த பக்கமும் யாரும் ஆக்சிடென்ட் யாரும் தமக்குள்ள இருக்காங்க ஸோ லிட்டரலாக நான் மட்டும் தான் பார்க்குறேன் மற்றவங்கள மாடல் தான் பாக்கிறாங்க ஸோ லைவாக பார்க்குறேன் எனக்கு வியூ பாயிரையே பார்க்கலாம் இந்த பக்கம் எட்டி தான் பார்க்கறாங்க எப்படி போட்டு பாக்க ஸோ அது பயங்கரமாக ரொம்ப இருந்தது அந்த போஸ்ட் ஸோ எந்த சீனுக்கு ரொம்ப மெனக்கிட்டிங்க சீன் ரொம்ப அதிகமான டேக்ஸோ இல்லை ரொம்ப அதிகமான டைமோ எடுத்த சீன் ஒரு கன்ஃபயர் ஃபயர் சீன் ஒன்று இருக்குது ஸோ அது வந்து ஒரு ஸ்லிட்டு வழியாக சார் சுடுவார் அந்த ட்ரக்கு உள்ளேருந்து ஷூட் பண்ணுவார் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டோம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு சார் ட்ரக் விட்டு இறங்கிட்டார் எனக்கு வந்து அந்த கன்று சுட்டாக கீழே அந்த ஃபயர் நெருப்பு அடிச்சா நல்லாயிருக்கும் அந்த லைட் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சார்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி சார் ஒரே ஒரு மோர் இந்த இது மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எதுக்கு எடுக்கணும் தான் எடுத்தோமே இல்லை சார் பாருங்கள் சொல்லிட்டு வச்சுட்டு கண் வச்சுட்டு இருக்காரு கீழே ஒரு லைட்டு வச்சு அந்த அவர் ஷூட் பண்ணுற ஃபயரை திருப்பி சிமுலேட் பண்ணோம் அந்த ஸ்கை பேனில் அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ போட்டால் டப்படப்பு அடிக்கும் அவர் சில்வெட் வந்து வந்துட்டு வந்துட்டு போகும் சைடில் புல்லெட் போவோம் விஎஃப்எக்ஸில் போடுறோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதை பார்த்து சார் ரொம்ப எக்ஸைட் ரே சூப்பராக இருக்குது இப்போ இந்தாங்களே இது அந்த அந்தாங்கலேயே அந்த லைட்டை வைப்போம் சார் ஆ ஓகே கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபேன் பாய் எல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண ஆடை படமாக இருக்கட்டும் இல்லை சிலுக்கர் பட்டியாக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் இது இது இந்த மாஸ் கமர்ஷியல் எலமெண்ட்டுன்றத பேக்கேஜிங்காக இந்த படத்துக்குன்னு எப்படி நீங்கள் ஒரு ஸ்டைல் பிடிச்சிங்க அவர் செம்மையாக இருக்கணும் படத்தில் பார்க்க அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எய்மே தான் அதனால் அந்த ஸ்கின் அவரோட ஸ்கின் ஒர்க் பண்ணுறது சின்ன சின்ன இது பண்ணோம் ஐபேக்ஸ் ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணோம் சின்ன சின்னதாக ஸோ அது எல்லாமே வந்து மேக்கப் மேக்கப் பானு மேம் அவங்க அவங்க ஆல்ரெடி ஒரு லெஜன் தான் அவங்க பயங்கரமாக பண்ணிடுவாங்க அதை தாண்டி வந்து நாங்கள் அஜய்னு விஎஃப்எக்ஸ் இருக்கார் அவரை வச்சு ஐபேக்கு இந்த இது நெக்கெல்லாம் சின்ன சின்ன டச்சப்ஸ் பண்ணி அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம் ஸோ தலைவர் படம் ஃபுல்லாக செம்மையாக இருக்கணும் அப்படின்றது அது ஒன்று அண்ட் வந்து ஷார்ட்ஸ் வைஸ் அவர் மாசாக எப்படி பார்த்தாலும் அது மாசா திடணும் அவர் வந்து நின்னாலே பய நம்ம நம்ம நிற்போம் கண்டிப்பாக சுமாராக இருக்கும் அவர் வந்து நிற்பார் பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் இருக்குது பத்து மிஷின்ஸ் வச்சு அங்கங்கே வச்சு ஸோ அந்த ஸ்மோக்குலேருந்து அவர் வர மாதிரி ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்மோக்கில் ஆஃபாக தான் தெரியுறார் அரைகுறையாக தான் தெரியவார் அதில் வருவார் இல்லை ஸோ அந்த 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 இடத்துக்கு அதை பிடிச்சோம் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸில் நெல்சன் வந்து ஸ்மோக் கிரான வேணும்னு சொன்னார் விசிபிலிட்டி கட் ஆகிற மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மோக்லேருந்து வருவார் இல்லை ட்ரீ அந்த ஷோ கேஸ்டே அந்த ஷார்ட் ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸாக வச்சு அவரை எலிவேட் பண்ண ரொம்ப கிளாசிக்கான ஷார்ட்ஸாக நம்ம ஜூம் போய் மூஞ்சில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கிளாசிக்காக ஸ்டெடியாக ஹோல்டாக மியூசிக்கு ஹோல்ட் ஆகிற லெவலுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஓகே ஷார்ட்ஸாக பிளான் பண்ணுங்கள் ஸோ அதுதான் ஐடியாவாக இருந்துச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ஆடியன்ஸோட பார்க்கும்போது நான் ஆக்சுவலாக டெலிவரி ஆடியோட இருந்தேன் ஏன்னா எனக்கு எனக்கு கான்ஸ்டன்ட்டாக ஆறு ஆறுலேருந்து நெல்சன் டி ஆறிலேருந்து வரும்போது சொல்வார் ஜி பயங்கரமாக பண்ணிட்டாரு அவர் மியூசிக்கு இப்படியே இப்படியே சொல்லிட்டே இருப்பார் வரும்போதெல்லாம் ஓகே என் மைண்டில் ஏன்னா நான் டாக்லேயும் இந்த இதை பார்த்தேன் அந்த வித்தவுட் மியூசிக் வித் மியூசிக் பார்ப்போம் எங்கேயோ இருந்தது ஸோ ஒரு அணியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் கலக்டர் இல்லை ஸோ இதில் ஏதோ ஒரு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிச்சு நான் பார்க்காமலேயே இருந்தேன் ஆடியோ ஆடியோட பார்க்காமலே இருந்தேன் அப்புறம் அணி ப்ரோ ஒரு நாள் கால் பண்ணார் இப்போது நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பயங்கரமாக இருக்குது விஷுவல் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் நான் இன்னும் பார்க்கல ஏன் நீங்கள் இன்னும் பார்க்கல பாம்பேலேயே செட்டில் ஆகிட்டிங்களாமே பாம்பே செட்டில் ஆயிட்டிங்களாமே வாங்க சென்னைக்கு வந்து பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைல வரேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ரிலீஸ்க்கு முன்னாடி க்யூப்பில் வந்து பார்த்தேன் ஆனால் வேணுன்ட்டு மியூட் பண்ணிட்டேன் படத்தை நீங்கள் ஆடியோ எனக்கு போடாதீங்க நான் தேட்டரில் தான் பார்க்கணும் அந்த ரெஸ்பான்ஸை ஆடியோ இங்கே இங்கே தனியாக நம்ம நாலஞ்சு பேர் மட்டும் பார்க்குறோம் அது பார்த்தா அந்த க்ரௌடு அட்டமாக சரி இதெல்லாம் போயிடும் சொல்லிட்டு ஆடியோலாம் பார்த்தேன் தேட்டரில் சத்தியம் பார்த்தா பிளாஸ்டாக இருந்துச்சு தெரிச்சிடுச்சு பிச்சுட்டாக வந்து ஸ்கோர் அப்புறம் மாதிரி அதுவும்ஸ்மாரி கிரவுடும் கத்துறது கத்துறது நம்ம நானே கத்திட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தொண்டையே சரியில்ல போச்சு அதுவும் ஒரு பேக்டா நிறைய பேர் சொல்லி இல்ல எனக்கு கால் பண்ற நிறைய பேர் கரகரம் தான் பேசுறாங்க அவங்க வாய்ஸ் கேட்கும் யார் என்ன போன் பார்த்தா இவங்க இருக்கு ஆனா குரல் வேற யாரும் பேசுறாங்களே என்ன பண்ணுறாங்க இது வந்து ஒரு விஷுவல் டீட்டா ஆடியன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணும் அப்படின்றப்போ நீங்க பண்ணதுக்கு ரஜினி சார் வந்து எதாவது அப்ரிசியேஷன் கொடுத்த ஒரு மூமெண்ட் இருக்கா ரஜினி சார் ஸ்பாட்லிஸ்ட் சொல்லுவார் நிறைய தடவை சொல்லியிருக்காரு திரும்பியெலாம் லைட்னிங் லைட்டிங் சூப்பர் அப்படிலாம் சொல்லியிருக்காரு கிளைமேக்ஸ் போது அந்த இது போது சொன்னார் அந்த சிகார் சீன் போது ஆ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த ஆடியலன்ஸ்க்கு அப்புறம் சார் கால் பண்ணி பேசுனாங்க பேசிட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது நம்ம ஜெயிச்சிட்டோம் நெல்சா அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ இதே எப்படி பார்க்குறீங்க சரி நெல்சனோட ஜேர்னி வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஜேர்னிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு படம் ஸ்டார் ஆகி ட்ராப் ஆகி சிக்ஸ் இயர்ஸ் டெலிவிஷன் அந்த சைடில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இவன் நைன் மேம் வச்சு அப்படி ஒரு ஹிட் கொடுத்து அவங்க அவங்களுக்கு அப்போது வந்து அதான் பிக்கஸ்ட் ஹிட்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு ஹிட்டு கொடுத்து அப்புறம் எஸ்கே வச்சு பண்ணி அதுதான் எஸ்கேவோட பிக்கெஸ்ட் ஹிட் அப்போது ஸோ அப்படி ஹிட்டு கொடுத்து அதான் ஃப்ரம் வேர் டு வேர்ன்ற அந்த ஆர்க் இருக்குல்ல ஸோ அகெயின் இது 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 வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு சொல்லும் போதே தெரியுது பயங்கரமான கதை தான் அப்படின்னா ஏ இது நல்லா இருக்குது ஜெனுவின் இந்த கண்டென்ட்டாக ரொம்ப ஜெனுவின் இருக்குது இந்த படம் ஸோ ஐ திங்க் ஹிஸ் ஸ்டோரி இஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃப்ரம் வேர் டு வேர் இப்போ அங்கே ஆர்கே இப்போவே இந்த ஆர்கே பாருங்களேன் ஒரு ஒன் இயர் முன்னாடி நெல்சன் கிட்டே எப்படி இருந்தது இப்போது நெல்சன் பற்றி எப்படி அந்த இமேஜ் இருக்குது ஸோ ஐ திங்க் அவ அத அது இன்டெப்தா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஜர்னி அவர் இன்ஸ்பைரிங்கான ஜெர்னி நெல்சன் ஸோ கண்டிப்பா ஸ்டன்ஸுக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ ஸ்டன்ஸ் கொரியோகிராஃபி பண்ணும்போது நீங்கள் அதை எப்படி வைபிளாக எப்படி அதை சீனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டீங்க அண்ட் அதில் நடந்தது மாஸ்டர் வந்து ஸ்டன் சிவா மாஸ்டர் ஸோ மாஸ்டர் அவங்க ரெண்டு பசங்க கேவின் ஸ்டீஃபர் ரெண்டு பேருமே இருப்பாங்க எப்படின்னா அவர் ரொம்ப கொலாபரேட்டிவ் தான் அவர் வந்து ஒரு ஐடியா இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நம்ம ஐடியாஸ் ஷார்ட்ஸ் சொன்னாலும் அவரும் எடுத்துப்பார் நான் அவர் சொல்கிறது நானும் எடுத்துப்பேன் ஸோ ரொம்ப கொலாப்ரேட்டிவான ஒரு ப்ராசஸ் தான் அண்ட் நெல்சன் ஆல்சோ லைக் அந்த மூணு பேரும் நின்று இருப்போம் இது இப்படி பண்ணலாம் சில ஷார்ட்ஸ் கிளாசிக்கான அப்ரோச் தான் அவங்க நிறைய தெலுங்குல பண்ணி அவங்க அவங்க பண்ணுறதுலாம் இதெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க அக்காண்டாலாம் ஸோ அக்காண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ஆக்சுவலாக எப்படி கேவினை பார்த்தேன்னா ஃப்ளைட்டில் நான் இதில் ஹைதராபாத்லேருந்து சென்னை வந்துட்டு அப்போ இப்போ கேமின்னு உட்காந்துருந்தாப்பில் எனக்கு அக்காண்ட்டா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவங்க பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது யார் பண்ணாங்கன்னு தெரியாது அப்போது சார் நான் வந்தோம் ஸோ அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க நான் தான் அக்காண்டா பண்ண நீங்கள் தான் தான் அக்காண்டா பண்ணிக்கலாம் பயங்கரமாக இருந்தேன் அப்படி சொல்லி ஆரம்பித்தேன் அப்படி தான் காட்ட ஆரம்பித்தாங்க ஸோ நெல்சனும் சொன்னாப்பில்ல இந்த டிஸ்கஷன் பிறப்பு வந்தப்போ இவங்க பண்ணால் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் நான் மீட் பண்ணியிருக்கேன் அவங்கள சூப்பராக பண்ணுவாங்க அவங்க அப்படி பண்ணிட்டு இருந்தவங்க அப்படி இந்த படத்து கம்ப்ளீட்டாக அடாப்ட் ஆகி அக்காண்ட மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப கிரௌண்ட்டா ரூட்டா ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணாங்க இந்த ட்ரக் ஃப்ளிப்லாம் ஒரு டேக் தான் அது அந்த ட்ரக் ஃப்ளிப்லாம் உள்ள சிலிண்டர் அந்த பிஸ்டன் இருக்கு அடிச்சுன்னா ஒரே வாட்டி தான் பண்ணுவோம் ரீடுவே மோர் டேக்கே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சீம்லெஸ் அசால்ட்டாக பண்ணிடுவாங்க நமக்கு தான் பயமாக இருக்கும் மாஸ்டர் ரொம்ப கூலாக இருப்பாரு சிவா மாஸ்டர் ஓகே வந்துடும் அடிமாதிரி கரெக்டாக அதே மாதிரி விடுவோம் டப் அடிச்சு அப்படி வந்து நம்ம கிட்ட ப நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும் இல்லை பேசுகிற விதமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்து வியர்ந்து என்ன மனுஷன் அப்பா அப்படின்னு அந்த ஒரு மொமெண்ட் ஏதாவது இருந்திருக்கும் மொமெண்டா நிறைய இருக்குது டெய்லி அப்படி தான் இருக்கும் எனக்கு வந்து டெய்லி வந்து என்ன இவர் இப்படி இப்படி இருக்காரு சிம்பி மற்றது ஓகேங்க அவர் எல்லா டைலாக ஞாபகம் வச்சிருப்பாரு நம்ம மெமரி எப்படி அவர் அப்படி மெயின்டைன் பண்ணுறாரு இப்போ ஒரு ஃபோன் ஃபோன் வந்து ஸ்கிரீன் குள்ளே வரணும்னா இப்போ நம்ம எடுத்தாலே நமக்கு லைட்டாக கை நடக்கும் அவருக்கு ஒன்றுமே நடக்கும் அப்படியே பக்காவாக வந்து நிறுத்துவாரு அந்த ஏஜுக்கு அவர் மைண்ட் அவ்வளோ கண்ட்ரோல்டாக மைண்டையும் மைண்டையும் பாடியும் அவ்வளோ ஃபிட்டாக கண்ட்ரோல்டாக வச்சுருக்காரு ஓகே ஸோ ஹி சம்திங் எல்ஸ் அவர் தான் இப்போ வரைக்குமே அவர் தான் பிக்சர்ஸ் சிறந்த மட்டுமே